இவரான சரஸ்வதி அம்மாள் குற்றவாளி அல்ல என்பதற்கு இதுவரை கூறப்பட்டவையெல்லாம் வெறும் வாத்திய அளவிலே உள்ள அனுமானங்கள் தானே தவிர சாட்சிகளின் வாயிலாக வந்த ஆதாரங்கள் இல்லை. சரஸ்வதி அம்மாளுக்கு எந்தவித சாட்சியமும் இல்லை. இருக்க இவரான சிவசாமி கொலை செய்தது முத்தையன், அதற் குழந்தையாயிருந்தவர் முனியாண்டி, அந்த கொலையை நேரில் பார்த்தவர் இவர்தான். சிஆர்பிசி 540 செக்ஷன் படி இவரை கோர்ட் விசாரணைக்காக விசாரிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். குருடன் போல இருக்கு. ஆமா குருடனே தான். வேடிக்கையாக இருக்கிறது. இவரார் ஒரு குருடனை ஐ விட்னஸாக கொண்டு வந்து நிறுத்தும் அதிசயத்தை இப்போதுதான் நான் முதன்முறையாக பார்க்கிறேன். நினைத்தாலே சிரிப்பு வருகிறது. கொலை நடந்ததை கண்ணால் பார்த்தவன் ஒரு குருடன், ஐ விட்னஸ் என்று அழைக்கப்படுகின்றவன் இரண்டு கண்களும் இல்லாத ஒரு குருடன். குருடன் யார்? குருடன் ஐயோ. இவரான உண்மையிலே இந்த சாட்சி குருடனாக இருந்தால் நான் கண்ணாடி குண்டை கையிலே எடுத்ததை இருந்ததை இவரால் எப்படி பார்க்க முடிந்தது? அவர் முகத்துக்கு நேராக வந்ததை எப்படித்தான் பிடிக்க முடிந்தது? எப்போது இவரை நான் சந்தித்தேனோ அப்போதே இவர் குருடர் அல்ல என்பதை தெரிந்து கொண்டேன். நல்ல கண் பார்வையுள்ள ஒருவரை குருடர் என்று சொல்லும் அதிசயத்தை இப்போதுதான் நான் முதல் முதலாக பார்க்கிறேன். வேடிக்கையாக இருக்கிறது. கணம் கோத்தார் அவர்களே, நான் குருடனல், ஒரு சிஏ, ராணுவத்தில் சேர்ந்து ஜலந்தர் என்ற ஊரில் வேலை செய்து வந்த முத்தையன். டிஸ்சார்ஜ் ஆகி ஊருக்கு வரும் பொழுது ஆயுதங்கள் தயாரிப்பு சம்பந்தமாக சில ரகசிய குறிப்புகளை களவாடி கொண்டு வந்து விட்டான். முத்தையனை பிடிப்பதற்காக நான் குருடன் போல மாறுவேடம் அணிந்து காட்டூர் கிராமத்திற்கு வந்தேன். கொலை நடந்த அன்று முனியாண்டி வந்து தான் ஜெயிலிலிருந்து விடுதலையாகி விட்டதாக முத்தையனிடம் சொன்னதையும், முத்தையன் அவன் காதில் ஏதோ ரகசியம் சொன்னதையும் நான் மறைந்திருந்து கவனித்தேன். அதற்கு பிறகு முனியாண்டியும் முத்தையனும் கொலை நடந்த இடத்திற்கு சென்றார்கள். நானும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று மறைந்து கொண்டேன். சிவசாமியை கத்தியால் குத்தியது முத்தையன் தான். அவன் பட்டறையில் துப்பாக்கி கத்தி முதலிய பயங்கர ஆயுதங்கள் செய்யப்பட்டு கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்படுகின்றன. இதோ இந்த கத்தி கூட முத்தையன் பட்டறையில் இருந்து நான் எடுத்ததுதான். முத்தையனை பிடிப்பதற்கான வாரண்டும் நான் சிஐடி என்பதற்கான ஆதாரமும் இதோ இருக்கிறது. ஆம், இரண்டு கத்திகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன. இந்த வழக்கை விசாரித்த வகையில் சிவசாமியை கொலை செய்தது முத்தையன் தான் என்பது தக்க சாட்சியங்களுடன் நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆகவே சரஸ்வதி அம்மாள் நிரபராதி என்று முடிவு செய்து அவரை விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் தன் மனைவி என்றும் பாராமல் சட்டப்படி அவரை கைது செய்த இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் அவர்களையும், சரஸ்வதி அம்மாள் தன்னை பெற்ற தாயாக இருந்தும் சட்டப்படி ஒரு அரசாங்க வக்கீல் செய்ய வேண்டிய கடமையில் இருந்தும் மாறாமல் விவாதம் புரிந்த ராமு அவர்களையும், தந்தை தமையன் என்றும் பாராமல் தன் தாயின் விடுதலைக்காக விவாதம் புரிந்த வக்கீல் கோபால் அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த குழுமே பாசத்திற்கு அப்பாற்பட்டு நீதிக்கு பின் பாசம் என்பதை நிலைநாட்டிவிட்டார்கள்.